உலகத்தின் எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. இந்தியை நாங்கள் எதிர்க்கவில்லை, இந்தியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்கிற திணிப்பை எதிர்க்கிறோம். அதனால விளங்கணும், நாங்கள் உலகத்தின் எல்லா மொழியின் மீதும் மதிப்பு கொண்டவர்கள், பற்று கொண்டவர்கள். ஆனால் எங்கள் மொழி தமிழ் மீது உயிரானவர்கள். இதான் ரெண்டுக்கு இருக்கிறது, நீ புரிஞ்சுக்கணும். அவனுடைய நோக்கம் சமஸ்கிருதம் படினா படிக்க மாட்டான், இந்தி படினா படிக்க மாட்டான். அப்ப என்னடா பண்றதுனா, அச்சா நீட் தேர்வு, மத்திய பாடத்திட்ட பள்ளி சிபிஎஸ்இ, இதுலதான் கேள்வி. இந்தியிலையும் இங்கிலீஷில் தான் கேள்வி இருக்கும். இதுல இருந்துதான் இந்த வினாத்தாள்கள் தயாரிக்கப்படுது. அப்ப இந்த பாடத்திட்டத்தில் படிக்கிற மாணவர்கள் தான் இதுல தேர்ச்சி பெற முடியும். என் தங்கச்சி மாதிரி 1200 க்கு 176 மதிப்பெண்கள் பெற்றாலும் பயனில்லை. நல்லா விளங்கணும், இது போராடி பெற்ற சமூக நீதியின் மீது விழுந்த சம்மட்டி அடி. சமூக நீதி காத்தோம் என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் சமரசம் செய்து கொண்டதால் வந்த வினை. இத பேசுறதுக்கு ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் தகுதி இருக்கா? நாம் தமிழத்த கட்சியை தவிர ஒருத்தன் சொல்றா பாப்போம். என்ன அதிமுகவுக்கு இருக்கா, பாரதிய ஜனதாக்கு இருக்கா, இல்ல திமுகவுக்கு இருக்கா, காங்கிரஸ்க்கு இருக்கா? இருக்கா? பொண்டாட்டி தாலியை வித்து தண்ணி அடிப்பவனுக்கும் தமிழ் தேசியத்தின் உரிமையை வித்து விட்டு பதவி அணிவிப்பனுக்கும் என்னடா வித்தியாசம் இருக்கு? என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன வித்தியாசம் இருக்கு? செத்து போனா 7 லட்சம், நீங்க எல்லாரும் செத்து போறோம், உங்க ஒரு வீட்டுக்கு 7 கோடி கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன். ஏழு கோடி அறிவிக்கிறேன். என் தங்கச்சி சாவுக்கு 7 லட்சம் கொடுத்தவர்கள் இறந்து போங்கள், 7 கோடி கொடுக்கிறேன். நான் செத்தது உங்கள் உதவி தொகைக்காக அல்ல, என் இனத்தின் உரிமைக்காக. நீ கொடுக்கிற பிச்சை காசு கொடுமை.